हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम स्टार अभी वीडियो नम का वे सुनना विषय इंट्रस्टिंगा अब पाकपो नया विषय नम्बर शेयर पड़पो कंपा वीडियो वो स्किपा वह पाटेट उम्मीद कमेंट वो रोम मुख्यमंत्री फर्स्ट आफ आल नम पापो अब पाती कण वे सीरियल प्डक्शन अब पाबूद बॉक्स ऑफिस स्टूडियो रीसेंटा पाती अब नमक कुछ इंट्रेक्शन अभी वो लास्ट एपिसोडा ने एपिसोड शिवानी कट अगो फ्रेंड वो सूर्य वो फील पड़े नेर वो तोल को नहीं तांगण अभी वस्टान ईडिया वह कुछ नहीं कंपा उन्नो मनसिता आगण वाली अनुपांगा अंद वो टैग पड़ी इत वो करेक्टा தப்பா இல்ல ரொம்ப தப்பா அப்படிங்கற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நமக்கிட்ட ஒரு பூல் வந்து கேட்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தீயா காட்டு தீ மாதிரி தான் வந்து பரவுச்சின்னு சொல்லணும் ஏன்னா அவ்ளோ ஃபேன்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க இல்லையா சோ பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டுடியோ வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணாட்டான கூட இந்த ஒவ்வொரு மெசேஜும் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ரீச் ஆயிருது நிறைய கேவி ஃபேன்ஸ்னாலே வந்து என்னன்னா ரீச் ஆயிருது அவ்ளோ ஃபேன் பேजेसலாம் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் சோ இதுல பாத்தீங்கன்னா மேஜரா வந்து என்னன்னா தப்புக்கு மேல இத வந்து வேற என்னதான் சொல்ல முடியும் ரொம்ப தப்புக்கு மேல ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு 3% யாருன்னு தெரியல அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் கரெக்டுன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது யார்டா அவன் எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் பார்த்தீங்கன்னா வலை வீசி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே அதாவது மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இதை கொஞ்சம் கூட சகிக்கவே இல்லை அந்த சிவானியோட ட்ராக் வந்து எப்போ முடியும் சிவானியவே டேக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வந்து கேவியை விட்டு போவீங்க அப்போ தான் எங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரியும் டேக் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இனியோட எபிசோட் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ரேகா வந்து சிவானியை வந்து நல்லா ஏற்றி விட்டு அவங்க என்னவோ நம்ம சூர்யா கிட்ட வந்து இத்தனை நாளாக வந்து என் மனசில் வச்சுருந்ததை தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழுது பறைக்கு அவர்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஃபேன்ஸோட ஒரு ஃபன்னியான மீமை தான் வந்து பார்க்க போகிறோம் யாருடா எங்கள் தலையை வந்து தைரியமாக இருந்தால் அடிச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சாணி அடி வாங்கி கொடுத்த இந்த சீனை தான் வந்து டேக் பண்ணிவிட்டு இதுதான் இனியோட எபிசோடோட நிலமை அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிக்க விட்டுருக்காங்க இதில் ஹைலைட்டே என்னென்னா சிவானியை இந்த இடத்துல வந்து டாக் பண்றது தான் வந்து என்னன்னா ஹைலைட் சோ அதே மாதிரி தான் இருந்தது இனியோட எபிசோடு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என்னன்னா இந்த சூரியனையும் அதாவது சூர்யாவையும் இந்த வெனிலாவையும் அதாவது வெனிலாவையும் பிடிச்சிருக்க இந்த சூரிய கிரகணம் இருக்கு இல்லையா இது எப்போதான் விட்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரியும் மீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க மூணாவதா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட குரல் இருக்கு இல்லையா அதாவது அவரோட கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுக்குற அந்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறவர் தான் வந்து பிரதீப் இவர் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஜய் டெலிவிஷன் அவார்டில் வந்து பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் மெயில் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து என்னென்னா அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு இவர் வந்து சூர்யாவுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட 18 கேரக்டர்ஸ்க்கு மேலே விஜய் டிவி ஆக்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா இவரோட குரல் தான் வந்து என்னென்னா பின்னணியில் இருக்குது இவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா சார் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு பிராங்க் அதாவது சுவாமிநாதனுக்கு வந்து ஒரு பிராங்க் கால் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இவரும் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து என்னோடய வாய்ஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க இனிமேல் உங்களுக்கு வாய்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம சூர்யாவும் அதை பார்த்திங்கன்னா நிஜம்னு நம்பி ஒரு செகண்ட் வந்து ஆடி போயிட்டார் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன் இங்கே உங்களுக்கு ப்ராங்க் கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னே ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா பார்த்திங்கன்னா ஸ்டன் ஆகி போய் வந்து பேசுகிறாரு அப்போது உண்மையிலே நீங்கள் வந்து இதை நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்கும்போது சூர்யா என்ன சொல்கிறாருன்னு ஆமாம் ஒரு நிமிஷம் நானே வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படியே விட்டால் ப்ரொடக்ஷன்லேயே இவர் தான் எனக்கு வேணும்னு கேட்டு கூட வந்து வாங்கியிருப்பேன் ஏன்னா நாங்கள் வந்து கதாபாத்திரத்தில் என்ன தான் நடித்தாலும் எங்களோட நடிப்புக்கு வந்து உயிர் கொடுக்கிறது வந்து இவரோட வாய்ஸ் தான் அந்த போல எனக்கு இவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டாக வந்து நம்ம சூர்யா வந்து பேசியிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து பிரதீப்போட ரீசெண்டான இன்டர்வியூ வந்து நீங்கள் போய் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஹீரோயின் வெனிலா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இப்போ அவங்க வந்து வெக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம் மைசூரில் இருக்கிறாங்க இல்லையா ஃபைனலாக என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரீயூனியன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஃபுல்லாமே வந்து பாய்ஸ் தான் அவ்வளோ பாய்ஸுக்கு நடுவில் ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களா அது உண்மையிலே வந்து வேறு ஃபீலிங்கில் தான் இருக்கும் பசங்களை வந்து தங்க தட்டில் வந்து தாங்குவாங்க அந்த மாதிரி தான் இவங்களோட காலேஜ் லைஃப் வந்து வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும் போல் இவங்க வந்து நிறைய சர்ப்ரைஸ் பார்ட்டி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வெனிலா அவோட பர்த்டேக்கெலாம் வந்து நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் கூட சில நபர்களை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டில் வந்து லாஸ்ட் டே நான் கண்டிப்பாக வந்து இந்த பம்ப்கினை வந்து மிஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து டேக் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அடுத்த ஸ்லாட்டுக்கான ஷூட்டிங் வந்து ரெடி ஆகிட்டாங்க போல் மேபி இவங்க வந்து வெனிலாவோட பிரதராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ சாரதா மேம் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க இல்லையா ஹர்ஷா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து அவங்களோட பேஜில் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே
ஆக்டிங் பிளேஸா இல்லை வந்து ரியலா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல, சீக்கிரமாக அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வந்து சரியாகி வந்து ஷூட்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து என்னென்னா அவங்களுக்காக ப்ரே பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. காட்டுக்கனவெளியோட ரீசெண்டான ப்ரோமோவையும் சரி, அதுக்கு ஃபேன்ஸோட ரியாக்ஷனையும் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இனியோட எபிசோடு வந்து 699வது எபிசோடு. இதில் வந்து என்னென்னா 700வது எபிசோடுக்கு அப்புறம் வந்து என்னென்னா சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் வந்து 700வது எபிசோடை நோக்கி வந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கண் கலங்குற மாதிரி வந்து வச்சிருக்கு. அப்படி என்னடா இதில் சர்ப்ரைஸ் இருக்குது, எங்களை ஹாப்பி படுத்துகிற விதமாக அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோமோவில் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து மனசொடைஞ்சு வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து அழுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபேன்ஸோட ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து எங்களால் வந்து முடியல, தயவுசெய்து இந்த சிவானியோட கேரக்டர் வந்து முடிச்சு வைங்க, சூர்யா வெனிலா ரொம்ப பாவம், இப்படியெல்லாம் எங்களை வந்து அவங்கள வந்து பார்க்க முடியாது, எங்களால் வந்து இப்படி அவங்கள வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ப்ரோக்கிங் சிம்பிள்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த சீரியலில் வந்து சிவானி கேரக்டர் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லைக் பட்டனை தான் வந்து அமைக்கியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிலாவோட நிலைமை வந்து கிட்டத்தட்ட எந்த பொண்ணுக்குமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து வரவே கூடாது, யாருக்கெல்லாம் வந்து வெனிலாவை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யா வெனிலாவோட பேர் தான் வந்து சூப்பரான பேர், இவங்களோட கண்ணீரோடு என்னோட கண்ணீரும் வந்து சேர்ந்து பயணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் வந்து என்னென்னா கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரைட்டிங்கும் சரி டைரக்ஷனு ஆக்டிங்கு டைலாக்கு எல்லாத்தையும் வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ரிசியேட் வந்து பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்னென்னா இந்த லாஸ்ட் எபிசோடில் நிறைய லேயர்ஸ் வந்து இருந்தது, அதனால் அவங்களோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அவங்க நமக்குள்ளே இருக்க அந்த ஹியூமன் எமோஷன்ஸை வந்து கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், அந்த ஒன்று கொண்டு என்னென்னா இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்க விதமாக இருக்கட்டும், சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து கனெக்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பொசசிவாக இந்த ட்ராமா இருந்தனால இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒன்று தான். ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும் வெனிலாவாக இருக்கட்டும் எல்லாரோட நீடு வந்து என்னென்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிட் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் எபிசோடை வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து என்னென்னா அவங்களோட கமெண்ட் வந்து இருக்குது. சிவானி கேரக்டர் வந்து என்னென்னா நல்லாவே வந்து ஸ்கிரிப்டடாக இருந்தது, ஒரு சைடில் வந்து என்னென்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து வெளியே கொண்டு வந்த மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டாக வந்து அவங்களோட மைண்டும் சரி அதை சுற்றின விதத்தையும் வந்து என்னென்னா கொண்டு வந்து வெளிப்படுத்தின விதம் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஜீவன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்குப்பா. அதே மாதிரி என்னென்னா இன்னியோட ப்ரோமோ தான் வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட் ப்ரோமோ மொத்தத்தில் வந்து நம்ம வந்து சொல்ல போனால் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி ஹக் பண்ணும்போதும் சரி ஹிஸ் பண்ணும்போதும் சரி அந்த செகண்ட் வந்து டக்குன்னு வந்து தடுக்காமல் வெனிலா அந்த பக்கம் வந்து போனதுக்கப்புறம் என்ன வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு சூர்யா அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து என்னென்னா இன்றைக்கி சூர்யாவோட ஆக்டிங் வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து என்னென்னா நம்மளே உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு தான் வந்து சூர்யாவோட ஃபீலிங்ஸோட வெளிப்பாடுகள் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளும் வந்து சூர்யாவை இந்த இடத்துல வந்து அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். சூர்யாக்கு இந்த ஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த லீட்ஸ் இருக்காங்களே அதாவது சூர்யா வெனிலாவோட ஆக்டிங்கும் இருக்கும் சரி அவங்களோட கெமிஸ்ட்ரியும் வந்து என்னென்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு கமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து இந்த சீரியலுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து புரியும். இன்னும் கொஞ்சம் பேர் ஆமாம் இப்போ ஏன் இவ வந்து கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து லாஃபிங் ஸ்மைலிலாம் வந்து போட்டிருக்காங்க. செம ஆக்டிங் தான் இன்றைக்கி வந்து சூர்யாவும் வெனிலாவும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து 700வது எபிசோட் இல்லையா, ஸோ வந்து பிரியங்காவுக்கும் சரி சாமுக்கும் வந்து நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரை வந்து எங்களுக்காக வந்து சேர்த்து வைங்க, டே நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழுக வச்சவங்களால் வந்து என்னென்னா சில பேர் வந்து திட்டமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவோட ஆக்டிங் வந்து எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, அந்த மாதிரி அந்த ஹெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி வந்து ப்ராபப்ளி என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது குட் லுக்கிங் பேர் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஹெமிஸ்ட்ரி வந்து கொண்டு வர்ற விதம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து இருந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெனிலாவும் சூர்யாவும் பாவம் இந்த மாதிரிலாம் எபிசோடு வந்து என்னென்னா ஃபீல் மொமெண்ட்டாக வந்து கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எங்களோட எஸ்வி மேரேஜை வந்து சீக்கிரம் அரேஞ்ச் வந்து பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து 1000 எபிசோடுக்கு மேலே வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவி வந்து பிரைம் டைமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ப்ரோமோவை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களை அதை வந்து எப்படி பாதிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆற்றுக்கண வெளியோட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோட ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி தான். பெங்காலியில் மொஹர்
அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து 2019 வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்னடா, தெலுகு, ஹிந்தி, மலையாளம், தமிழ், ஈவன் மராத்தியில் ஆல்சோ இந்த சீரியல் வந்து என்னென்னா லாங்குவேஜ் டப் பண்ணிவிட்டு அவ்வளோ சக்ஸஸிவாக தான் இந்த சீரியல் வந்து போய்கிட்டிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து தமிழில் வந்து போய்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு இருக்கு இல்லையா, தெலுங்குல வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போய்கிட்டுருக்கு. மற்ற எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா டெலிகாஸ்ட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி வெர்ஷன் தான். அதனால் இந்த சிவானி கேரக்டரை பார்த்த கடியான மக்கள் வந்து சில பேர் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா பெங்காலி சீரியல்லே போய் பார்த்துட்டு உண்மையிலே இந்த மாதிரி சிவானி கேரக்டர் வந்து அங்கே இருக்கா இல்லை அது வந்து இவங்களோட கற்பனையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. உங்களோட கொந்தளிப்பை வந்து மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.